வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்ம தமிழ் நியூஸ் சேனலில் அவ்வப்போது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அரசின் சார்பில் வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வழியில் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் தற்போது தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியானது வெளியாகிருக்கு. அதாவது சம்பளம் அதிகரிப்பு தொடர்பான ஒரு சூப்பரான செய்தி வெளியாகிருக்கு. இந்த செய்தி பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதுபோல் இந்த வீடியோ நிறைய நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அதாவது அரசால் வழங்கப்படக்கூடிய ஒரு சில சலுகைகள், அதாவது சம்பளம் தவிர்த்து ஒரு சில சலுகைகளும் வழங்கப்படும். அதில் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுறது வந்து அகவிலைப்படி உயர்வு. ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் ஒரு முறை அவ்வப்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கேற்றவரை இந்த அகவிலைப்படியான உயர்த்தி வழங்குவாங்க. ஸோ அதோடு கூட இன்னொரு கூடுதலான சலுகைன்னு கேட்டிங்கன்னா இடிஏ விடுப்பு ஒப்படைப்பு செய்கிறது. அதாவது வருஷத்தில் 15 நாட்கள் அவர்களுடைய இடிஏ விடுப்பை பயன்படுத்தாத இடிஏ விடுப்பை அரசுக்கு ஒப்படைப்பு செய்து பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு முறையானது கடந்த 2 வருடங்களுக்கு முன்னதாக வரைக்கும் இருந்தது. கடந்த 2020 ஆம் ஆண்டு இந்த கொரோனாவை காரணம் காட்டி என்ன பண்ணாங்கன்னா இந்த இடிஏ விடுப்பு ஒப்படைப்பு செய்யக்கூடிய முறையை முழுவதுமாக நிறுத்தி அரசாங்கம் முதல்ல ஓராண்டுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மீண்டும் ஓராண்டிற்கு அந்த இடிஏ விடுப்பு ஒப்படைப்பு செய்து நிறுத்தி ஓராண்டிற்கு நிறுத்தப்படுவதாக அரசாணை வெளியிட்டாங்க. தற்போது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக பார்த்திங்கன்னா மறு உத்தரவு வரும் முறை இந்த இடிஏ விடுப்பு ஒப்படைப்பு செய்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களும் அதே போல் ஆசிரியர் சங்கங்களும் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்தாங்க. அதாவது ஏற்கனவே வந்துட்டு அகவலைப்படி உயர்வையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த இடிஏ விடுப்பு ஒப்படைப்பு செய்யக்கூடிய இந்த முறையும் ரத்து செய்யப்பட்டது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாரபட்சம் காட்டக்கூடிய ஒரு இதாயிரும். அதனால் அந்த இடிஏ விடுப்பு ஒப்படைப்பு செய்யக்கூடிய முறையாவது மீண்டும் வந்து நான் அமலுக்கு கொண்டு வரணும் அப்புறமா தொடர்ந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. அரசாங்கம் தற்போது இது தொடர்பாக பரிசீலனை செய்ய தொடங்கியிருக்கதாகவும் மிக விரைவில் இந்த இடிஏ விடுப்பு ஒப்படைப்பு செய்யக்கூடிய முறையானது மீண்டும் அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வெளியாகிறது. மேபி இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து கூட இந்த இடிஏ விடுப்பு ஒப்படைப்பு செய்து பணமாக மாற்றக்கூடிய அந்த முறையானது மீண்டும் அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகிருக்கு. இதன் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 15 நாட்கள் வரைக்கும் ஒப்படைப்பு செய்யும் போது ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை அவர்கள் பெறக்கூடிய சம்பளத்தை ஒரு கிட்டத்தட்ட 15 நாட்களும் போது ஒரு 1.5 மாத சம்பளம் வந்துட்டு அவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சில அரசு ஊழியர்களுக்கு வந்துட்டு இதை நம்பியே வந்துட்டு அவர்கள் பல்வேறு பிளான் வச்சுருப்பாங்க. அவர்களுக்கு இது ஒரு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயமே சொல்லலாம். இந்த செய்தி பற்றினுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.